ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தேனி போயிட்டுருக்கேன். தேனியில் ஒரு ஃபுட் சீரீஸ் எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பழனியில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கேன். எங்கே அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் மணி ஐயர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அங்கே நிறுத்தியிருக்கேன். திருச்செந்தூர் மணி ஐயர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெரியாமல் இருக்காது. திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இவங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கவங்க ரெஸ்டாரண்ட்டு. சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பழனியிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரஃப்லி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் டுவர்ட்ஸ் திண்டுக்கல் போகிற சைடு, லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி வாங்க, இவங்ககிட்ட வந்து இந்த காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். ஈரோடை சேர்ந்த ரோலெக்ஸ் பேட்ஸ் டாக்டர் நெக் அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெக்ரான் ஃபைபர் பில்லோஸ் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. இந்த ரெக்ரான் பில்லோஸ் 2 நம்பர், பில்லோ கவர்ஸ் 2 நம்பர், அதை தவிர ஸ்டீம் வேப்பரைசர் இவற்றையெல்லாம் சேர்த்துன காம்போவை 999 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு வராங்க. இந்த தலையணைகளை வந்து நம்ம துவைச்சு கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தலையணைகளை யூஸ் பண்ணி நம்ம தூங்குறப்போ கழுத்து வலியோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு முழுக்கவும் நிம்மதியான உறக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலையணி காம்போ நீங்கள் பெற விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கூப்பிட்டு பேசுங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு பெரிய குரூப் சாப்பிட்டுட்டு வெளியில் போனாங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணி ஒரு நல்ல டைமை பார்த்து உட்கார போகிறோம். வாங்க டிஃபன் சாப்பிட்டு போகிறோம். என்னோட பேர் லக்ஷ்மி நாராயண். ஹோட்டல் திருச்செந்தூர் மணி ஐயர். இங்கேருந்து ஐம் எ மேனேஜிங் ஒர்க்கர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் செஃபுக்கு. நம்ம இந்த ஹோட்டல் தொழிலில் ஒரு 27 வருஷமாக இருக்கிறோம். திருச்செந்தூரில் தான் ஆரம்பிச்சது. இப்போ பழனியில் லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டுருக்குறோம். இங்கே உங்களுக்கு 89 ரூம் வச்சு 80 ரூமில் போர்டிங் இருக்குது. ஒரு ஏசி கம் நான் ஏசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. வி பீன் ரீசன்ட்லி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் டவுன், ஸ்மால் டவுன். மெயின் கஸ்டமர்ஸ் நமக்கு இங்கே ட்ராவல் பண்ணுற கஸ்டமர்ஸ், கோயிலுக்கு வர பிரைமரி முருகன் டிவோட்டிஸ் தான் இருக்கிறாங்க. இதோட கீ டு சக்ஸஸ் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் டிஃபன் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி ரவா தோசை, பொங்கல், கீ பொங்கல், எங்களோட சாம்பார். வி ஹாவ் அ யூனிக் ஃபார்முலா. பழனி கோயிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் சார்? 1.1 கிலோமீட்டர் பிம்பர் சைஸ். இங்கே வெளியில் கார் பார்க்கிங் இருக்கும். இது வந்து இந்த நேஷனல் ஹைவேல இருக்கிறதுனால இட்ஸ் ஈஸியர் டு கம்யூட். வி கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் ஆல் த முருகன் டிவோட்டிஸ் வேறவர் இஸ். ஸோ இங்கே மணி ஐயர் மெஸ்ஸில் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட வரவங்களுக்கு ஒரு சின்ன பக்கெட்டில் அழகாக சாம்பார் வச்சிட்றாங்க. அப்புறம் 2 வகை சட்னி, தேங்காய் சட்னி, காரச்சட்னி. எனக்கு பிரச்சனையிலே இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சின்ன கப்பில் சாம்பார் தருவாங்க, அது ஒரு 4 ரூபாய் நம்ம ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ள தீந்து போயிடும். மறுபடியும் கேட்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிம்மதியாக சாப்பிட்லாம். பழனியில் இருக்கிற திருச்செந்தூர் மணி ஐயர் ஹோட்டலில் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணேன். என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதோடய விலை வந்து 110 ரூபா. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு சிங்கிள் பூரி, பூரிக்கு வந்து மசால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவு வெண்பொங்கல், அப்புறம் சட்னி சாம்பார் கொடுத்தனாங்க. இது கூட வந்து ஒரு காஃபி வந்துடும். இதெல்லாம் சேர்த்து 110 ரூபா, லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட். ஓ, தோசை இது கூட வந்துருமா? ஓ, அப்படியா? சரி. ஒரு மினி ரோஸ்ட் தோசையும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் சேர்த்து 110 ரூபீஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பழனியில் இருக்கிற திருச்செந்தூர் மணி ஐயர். ஸோ நீங்கள் சென்னையோ இல்லை திருச்செந்தூர்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இவங்க சென்னையிலையும் அசோக் நகர் ஒரு பிரான்ச் இருக்காமா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது வந்து பழனி பிரான்ச், இது வந்து லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுக்குவோம், இட்லி எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை மேலே அப்படி சாம்பாரை ஊற்றுவோம். ஓகே, இட்லி மேலே அந்த சாம்பார் ஊற்றுற அந்த கலர், அந்த அழகே தனி தாங்க. உண்மையிலேயே இந்த வடை மேலே கொஞ்சம் ஊற்றுவோம். ஓகே, அப்புறம் இந்த சட்னி, சட்னி கூட இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இட்லி வடை மேலையெல்லாம் வந்து சாம்பாரில் ஊற்றி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இட்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இட்லி நல்ல ஒரு டீசன்ட் சைஸ் இட்லி, சாம்பார் வாசனை கலக்கு.
சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லி வந்து நல்ல ஒரு மைல்டான ஒரு சூடு. சட்னி சாம்பாரோட சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குது. அப்படியே ஒரு டிப்பிக்கல் ஆர்த்தடாக்ஸ் நம்ம தமிழ்நாடு சாம்பார். லைட் ஒரு புளிப்பு, நல்ல ஒரு அந்த ஒரு இந்த தாளிச்ச வாசனை நல்லா செம்மையாக இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து திருச்செந்தூர் போனால் இந்த மணியர் ஹோட்டலில் அங்கே நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அந்த ராஜகோபுரம் பக்கத்துலேயே. சூப்பராக இருக்கும் அவங்ககிட்டையும். ஸோ இது வந்து உளுந்து வடை நல்லா கரெக்டாக ஊறி இருக்குது. நம்ம சாம்பார் போட்டு ஊற வச்சிட்டோம் முதல்லையே. வடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் வடை. வடைக்கு வந்து சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்குது. சட்னி கேட்கவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார். ஒரு சின்ன பைட் இட்லி, ஒரு சின்ன பைட்டு வடை, ரெண்டையும் சேர்த்திக்கு அப்படி இந்த சட்னி சாம்பாரோட சாப்பிடும். இங்கே தக்காளி சட்னி ஒரு கார சட்னி கொடுத்துருக்காங்க, அது நல்லா கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சு. இப்போ அடுத்து இந்த மினி ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் பிச்சுக்கிறேன் நான், பிச்சு நடுவில் வச்சுட்டு அது மேலே சாம்பார் ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த மினி ரோஸ்ட்டு கூட சாம்பார் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு. ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு தோசை, அப்படி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றப்ப நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பொங்கல் சாப்பிட்றலாம். பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி பொங்கல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தால தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நெய் பருப்பு எல்லாம் நல்லா ரிச்சாக போட்டு செஞ்ச பொங்கல் பார்த்தால தெரியுது. அப்படி இந்த பாசி பருப்பு அப்படி தெரியுது வெளியிலே. இவங்களோட அந்த திருச்செந்தூர் பிரான்ச்சில் வந்து நான் வெண்பொங்கல் சாப்பிட்ருக்கேன், செம்மையாக இருக்கும். பொங்கல் வடை வந்து அட்டகாசமாக இருக்கும் அங்கே. சூப்பர் பொங்கல் உண்மையிலே, சான்ஸே இல்லை. இட்லி வடை தோசைக்கு அப்புறம் பொங்கல் சாப்பிட்றேன், சிம்பிளி பெஸ்ட்டு இந்த காம்போவில். நல்லா அந்த ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் நான் சாப்பிட்டு முழுங்குறப்போ ஒரு வாசனை கொடுக்கும் பாருங்கள். அந்த வெண்பொங்கல் அப்படியே அந்த நெய் அந்த பாசிப்பருப்பெல்லாம் சேர்ந்த வாசனை அசத்தலாம் இருக்குது. நல்ல பெப்பர்லாம் அளவாக போட்டிருக்காங்க. அதனால் ஸ்டாப் பண்ணவே முடியல. பொங்கல் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் வந்து கடைசியில் வச்சு சாப்பிடலாம் நினச்சேன், பட் டேஸ்ட் அப்படி இழுக்குது. செம்மையாக இருக்குது பொங்கல். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் அந்த கார சட்னி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ குட். ஓகே, இப்போது சிங்கிள் பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பூரி பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு கப் கொடுத்துட்றாங்க, நீங்கள் சாம்பார் கூட ஊற்றிக்கலாம். மசாலா மேலே கவுத்துவோம். தெரியுமா, நீங்கள் பூரிக்கு வந்து சட்னி சாம்பார் வச்சுக்கலாம், மசாலா வந்து ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. பூரிக்கு வந்து சாம்பாருமே செமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா வச்சு சாப்பிடுவோம். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சு அப்படி நல்லா கெட்டியாக இருக்குது. ஆஹா, நல்ல பதமான ஒரு பூரி. மசாலா கூட சாப்பிட்றது வந்து இட்ஸ் அ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் ஒரு ஃபீலிங். பூரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூரி இருந்தாலும் நல்ல ஒரு பதமான ஒரு பூரி, ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை. அதே சமயத்தில் சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அப்படி இந்த மசாலா, இந்த கெட்டியான மசாலா பாருங்கள், இந்த கெட்டியான மசாலா கூட சாப்பிட்றது வந்து அதுதான் வந்து டேஸ்ட்டு. இட்டு வடை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த பொங்கலும் வடை கூட சேர்த்து சாப்பிடலாம். ஒரு பீஸ் பொங்கல் ஒரு கவலை எடுத்துக்கலாம், வடை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது மேலே வச்சு அப்படி இந்த சட்னி சாம்பாரில் தோட்டி பொங்கல் வந்து ஸோ குட், செம்மையாக இருக்கு. இது என்ன மாதிரி ஒரு பாத்திரத்தில் இருக்குன்னா, இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த பப்பு சாதம் அப்படின்ட்டு இந்த நெய் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது எனக்கு. இப்போ இந்த பூரியில் நம்ம அந்த மசாலா போட்டு வச்ச இடம் நல்லா ஊறி இருக்கும் பாருங்க, நல்லா ஊறி இருக்கும். இதில் கொஞ்சம் அப்படியே சாம்பார் ஆட் பண்ணி நம்ம பெங்களூர் இந்த சிவபிரசாத் வீடியோவில் இந்த பூரியில் வந்து மசாலும் கேசரியும் வச்சு சாப்பிட்டோம் ஒரு தடவை.
அது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்னையா காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேசரி இருந்ததுன்னா பூரி கூட சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலும் சாம்பாரும் சேர்த்து அப்படி கொஞ்சம் சட்னியும் புரட்டி அப்படி ஒரு ரெடி அடிக்கலாம். இலை வந்து மெஸ்ஸியாக இருக்குன்னு சத்தம் போடாதீங்க. சவுத் இண்டியன் தமிழ்நாடு டிஃபன் சாப்பிட்றப்போ இப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் சட்னி சாம்பார் ஊற்றியாச்சினாலே அந்த இலை வந்து அந்த அப்பியரன்ஸ்லாம் மாறிடும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. மினி பிரேக்ஃபாஸ்ட் பழனியில் மினி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு காஃபியும் வந்துடும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ நான் கூட மினி காஃபி நினச்சேன், நல்ல ஒரு பெரிய கப்பிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, காஃபி கலரே வந்து பிரில்லியன்ட் கலர். ஓகே, செம்ம காஃபி. காஃபி கலரை வச்சா நம்ம சொல்லிடலாம் காஃபி டேஸ்ட் எப்படி இருக்கும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழனியில் இருக்கிற திருச்செந்தூர் மணி ஐயரில் டிஃபன் சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. நான் சாப்பிட்ட டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட். மினி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர வயிறு கும்முன் ஆயிடுச்சு எனக்கு. 110 ரூபா, 110 ரூபாய்க்கு ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு சிங்கிள் பூரி, ஒரு கரண்டி பொங்கல், ஒரு மினி ரோஸ்ட். அந்த மினி ரோஸ்ட் வந்து நிறைய இடங்களில் அதுதான் வந்து ஃபுல் ரோஸ்ட்டாகவே தர்றாங்க. இங்கே வந்து ரோஸ்ட் நல்ல ஒரு டீசன்ட் சைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு காஃபி, இதெல்லாம் சேர்த்து 110 ரூபா. என்ன கேட்டால் இது வந்து சூப்பர் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த மினி பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த மினி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பொங்கல். வெண்பொங்கல் வந்து மைண்ட் ப்ளோயிங், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் அந்த பொங்கலை இன்னொரு டைம் வாங்க கூட வாங்கி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. பூரி மசால் அட்டகாசமாக இருந்தது. இட்லி வடை தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டியில் இருந்தது. 110 ருபீஸ் அப்படின்னா சூப்பர். என்னை கேட்டால் பழனி ஒரு டெம்பிள் டவுன், அது வந்து அட்டகாசமாக ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. இவங்க வந்து அகாமடேஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் பழனி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கோயிலேருந்து ஒரு 1.1 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் திண்டுக்கல் ரோட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இதே மாதிரி அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட். அது எப்படி சாக முடியும்னு தெரியல, ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அங்கேயும் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு சென்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து நம்ம தேனி போயிட்டுருக்கோம். தேனியில் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து மழுங்க. இதேமாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார் ஃப்ரம் பழனி, ஃப்ரம் மனோஜ்குமார், பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி குடும்பமே இணைந்து இயக்கும் வில்லேஜ் வண்டி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் வேடப்பட்டியில் ஒரு சின்ன வண்டியில் வந்து நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ப முடியாத விலை, கை கடக்கமான விலையில் வந்து ஒரு குடும்பம் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சாயங்கால நேரத்தில் நம்ம அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து அந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கேட்டரிங் யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விழா, காதணி விழா, திருமண விழா, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து கை கடக்கமான விலை. அவங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணால் நம்பவே முடியாது, அந்தளவுக்கு நல்ல ப்ராமிசிங்கான ப்ரைஸஸில் வந்து சுவையான உணவு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பம். அவங்க அந்த கஷ்டத்துக்கு நடுவில் ஏகப்பட்ட சவால்களை சமாளித்து அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். 100-150 பேர்லேருந்து பெரிய ஆர்டர்ஸ் கூட அவங்க எடுத்து பண்ணுறாங்க. நீ அவங்ககிட்ட டைரெக்டாக பேசுனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வரும். ஓகே, இந்த நம்பரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுங்கள்.